Good morning, children. Welcome to Max class. Now, we will talk about Unit 3 patterns. Already, Unit 2 we will talk about patterns. First, patterns are sound. Body movements, அப்புறம் patterns in colors. இந்த மூணு மெத்தட்ல நம்ம எப்பலாம் patterns யூஸ் பண்றோம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? Patterns in sound ல பார்க்கலாம். இப்போ பாருங்க sounds எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்போ ox cart makes sound kada muda kada. அதாவது ox cartனா என்னது? மாட்டு வண்டி. மாட்டு வண்டி எப்படி சவுண்ட் கேக்கும்? கட முட கடன்னே கேக்கும். அது வேற எப்படியாவது கேக்குமா? வேற மெத்தட் இருக்கு அது கேக்குறதுக்கு. சவுண்ட் எப்பயுமே எப்படி ஒரே மாதிரி தான் கேக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. ox cart makes sound tuck tuck tick. அதாவது ox cartனா என்னது? குதிரை வண்டி. குதிரை வண்டி எப்பயுமே எந்த சவுண்ட் கேக்கும்? டக் டக் டிக் அப்படின்னு கேட்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. சைக்கிள் பெல் மேக்ஸ் சவுண்ட் ட்ரிங் கிளிங் ட்ரிங். அதாவது சைக்கிள் பெல் எப்படி கேட்கும் சவுண்டு? ஒரே மாதிரி தானே கேட்கும். எப்படி கேட்கும்? ட்ரிங் கிளிங் ட்ரிங் அப்படின்னு கேட்கும். நெக்ஸ்ட் பாருங்க. மோட்டார் சைக்கிள் மேக்ஸ் சவுண்ட் டப் டப் டப். அதாவது மோட்டார் சைக்கிள் என்னது? பைக். பைக் எந்த சவுண்ட் கேட்கும் போகும்போது? டப் 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 அப்படின்னு கேட்கும். நெக்ஸ்ட் பாருங்க. ட்ரெயின் மேக்ஸ் சவுண்ட் சிக் புக் சிக். அதாவது ட்ரெயின் சவுண்ட் எப்படி கேட்கும்? நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்களே, எப்படி கேட்கும் அது? சிக் புக் சிக்னு கேட்கும். இதுல இருக்க சவுண்ட்ஸ் எல்லாம் மாத்த முடியுமா? கண்டிப்பா மாத்த முடியாது. இப்ப ட்ரெயின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னது? இந்த சவுண்ட் தான் கேட்கும். இப்ப மோட்டார் சைக்கிள்னு எடுத்துக்கிட்டா என்ன பண்ணும்? இந்த சவுண்ட் தான் கேட்கும். அதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு இல்லையா? இப்ப சைக்கிள்னு எடுத்துக்கிட்டா நமக்கு இந்த சவுண்ட் தான் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? பேட்டர்ன்ஸ் சொல்றோம். அதாவது சவுண்ட்ஸ்ல பேட்டர்ன்ஸ் எப்படி அப்படிங்கறத சொல்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, செகண்டா என்ன பார்க்க போறோம்னா, பேட்டர்ன்ஸ் இன் பாடி மூவ்மெண்ட்ஸ். நம்ம பாடி மூவ்மெண்ட்ஸ்ல எப்படி வந்து பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, கும்மியாட்டம். கும்மியாட்டம் எப்படி ஆடுவாங்க? சுத்திரமும் ரவுண்டா நின்றுட்டு கைத்தட்டி ஆடுவாங்க இல்லையா, கிளாப் பண்ணி. அதுதான் என்னது? கும்மியாட்டம். அது ஆடும்போது அவங்களுக்கு ஒரு வகையான ஷேப் இருக்கும்ல, அதுதான் என்னது? பாடி மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, லேண்ட் அண்ட் ஸ்கை கேம். லேண்ட் அண்ட் ஸ்கை கேம்னா லேண்ட் என்னது? கீழே கீழே பார்த்து கைத்தட்டி, மேல ஸ்கையை பார்த்து கைத்தட்டி ஆடுவோம் இல்லையா, அதுதான் என்னது? லேண்ட் அண்ட் ஸ்கை கேம். நெக்ஸ்ட் பாருங்க, டான்ஸ். என்ன டான்ஸ்னா? உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க பாத்திருப்பீங்க, சினிமாலாம் டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா, அதெல்லாம் என்னது? பாடி மூவ்மெண்ட்ஸ் வச்சு டான்ஸ் ஆடுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கரகம். கரகம் எப்படி ஆடுவாங்க? தலை மேல கரகம் வச்சுட்டு ஆடுவாங்க இல்லையா, அது ஒரு வகையான பாடி மூவ்மெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ஒயிலாட்டம். ஒயிலாட்டம் கையில அந்த கர்ஜிஃப் வச்சுட்டு ஆடுவாங்க இல்லைங்களா, அதுதான் என்னது? நம்ம ஒயிலாட்டம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்க, பரதம். பரதம் எப்படி ஆடுவாங்க? நம்மளோட பாடி மூவ்மெண்ட்ஸ் வச்சு பரதம் ஆடுவாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா தனித்தனியா ஒவ்வொரு மூவ்மெண்ட்ஸ் வச்சு நம்ம ஆடுவோம். இப்ப கும்மியாட்டம்னா இந்த மாதிரி மூவ்மெண்ட்ல தான் ஆடணும், லேண்ட் அண்ட் ஸ்கை கேம்னா இந்த மூவ்மெண்ட்ல தான் ஆடணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுதான் என்ன சொல்றோம்? பேட்டர்ன்ஸ் இன் பாடி மூவ்மெண்ட்ஸ். பாடி மூவ்மெண்ட்ஸ்ல எப்படி நம்ம பேட்டர்ன் வந்து வருது அப்படிங்கிறது. இப்ப என்ன பார்க்க போறோம்? பேட்டர்ன்ஸ் இன் கலர்ஸ். கலர்ஸ்ல எப்படி பேட்டர்ன்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, அதுல கலர்ஸ்ல என்னது? ரெண்டு வகையா இருக்கு. என்னென்னா, கண்டினியூ பேட்டர்ன்ஸ் அண்ட் ரிப்பீட்டட் பேட்டர்ன். நம்ம ரெண்டு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், கண்டினியூ பேட்டர்ன்னா என்ன? கண்டினியூனா என்னது? தொடர்ந்து போயிட்டு இருக்கிறது என்னது? கண்டினியூ பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். ரிப்பீட்டட் பேட்டர்ன்னா என்னது? ரிப்பீட்டடா வந்ததே மீண்டும் மீண்டும் வர்றத என்ன சொல்லுவோம்? ரிப்பீட்டட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இப்போ அந்த பேட்டர்ன்ஸ் இன் கலர்ஸ்ல நம்ம டூ டைப்ஸ் பார்க்க போறோம். அது என்னது? கண்டினியூ பேட்டர்ன் அண்ட் ரிப்பீட்டட் பேட்டர்ன். பார்க்கலாமா? இப்போ நம்ம கண்டினியூ பேட்டர்ன்ஸ் பார்க்க போறோம். அதாவது பேட்டர்ன்ஸ் இன் கலர்ஸ்ல இங்க என்ன பண்ணிருக்க பாருங்க, ஷேப்ஸ் எல்லாம் டிரா பண்ணிருக்கேன், நெக்ஸ்ட் கலர் பண்ணிருக்கேன். இதுல நீங்க என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் கண்டினியூ பேட்டர்ன் கேட்டிருக்காங்க. உனக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க? சர்க்கிள் டிரா பண்ணிருக்காங்க, அப்புறம் ரெண்டு ட்ரையாங்கிள், நெக்ஸ்ட் சர்க்கிள், ரெண்டு ட்ரையாங்கிள் டிரா பண்ணிருக்காங்க. இதுல என்னென்ன கலர் கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இதுல என்ன கலர் கொடுத்துருக்காங்க? ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க சர்க்கிள்க்கு. நெக்ஸ்ட் ரெண்டு ட்ரையாங்கிளுக்கு என்ன கலர் கொடுத்துருக்காங்க? ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. அப்ப நெக்ஸ்ட் பாருங்க, சர்க்கிள்க்கு ஆரஞ்சு கலர், ப்ளூ கலர் எதுக்கு? ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. அப்ப இன்னொரு ட்ரையாங்கிளுக்கு உங்களுக்கு என்ன கலர் கொடுத்துருக்காங்க? அதை நீங்க பாக்கணும். என்ன கலர் கொடுத்துருக்காங்க? ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. அப்ப நீ என்ன பண்ணணும்? இங்க ப்ளூ கலர் தான் டிரா பண்ணணும், நீ வேற கலர் அங்க கொடுக்க கூடாது. ஓகேங்களா? இந்த ட்ரையாங்கிளுக்கு என்ன கலர் கொடுத்துருக்காங்களோ அதே கலர் தான் நீங்க அங்க கொடுக்கணும். அப்ப இங்க என்ன கலர் வரும் பாருங்க? ப்ளூ கலர் வரும். நெக்ஸ்ட் பாருங்க,
ரெண்டு ஹார்ட் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, மறுபடியும் ரெண்டு ஹார்ட் ஒரு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு? கண்டினியூவா தான் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ஹார்ட்ல ரெண்டுலயும் என்ன கலர் கொடுத்துருக்காங்க? ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயருக்கு ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் கிரீன் கலர் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் இருக்க ஹார்ட்டுக்கு என்னது ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க இருக்க ஸ்கொயர் பாக்ஸுக்கு என்ன கலர் வரும்னு பாக்கணும். இந்த ஸ்கொயர் பாக்ஸுக்கு உங்களுக்கு என்ன கலர் வரும்? கிரீன் கலர் வரும். சோ நீங்க என்ன பண்ணணும்? கிரீன்ல கலர் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இப்படிதான் வந்து கண்டினியூ பேட்டர்ன்ஸ்க்கு நீங்க கலர்ஸ் வந்து பார்த்து டிரா பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க, ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ். ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ் என்னது? வந்ததையே திரும்ப திரும்ப வருது. இப்ப பாருங்க, இங்க ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, இங்க என்னது ஒரு ஸ்கொயர் இருக்கு. அப்ப நெக்ஸ்ட் என்ன வரும் உங்களுக்கு? ஒரு ட்ரையாங்கிள் வரும். இங்க என்ன வரும்? நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் என்ன வரும்? ஒரு ஸ்கொயர். மறுபடியும் என்ன வரும்? ஒரு ட்ரையாங்கிள். மறுபடியும் என்ன வரும்? ஒரு ஸ்கொயர் வரும். அப்படின்னா இது எப்படி இருக்கு உங்களுக்கு? எப்படி போயிட்டு இருக்கு? ரிப்பீட்டடா போயிட்டு இருக்குது. அதாவது வந்ததே தான் திரும்ப திரும்ப வருது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரூல் கொடுத்துருவாங்க, இந்த ரூல வந்து நீங்க மத்ததெல்லாம் டிரா பண்ண சொல்லி கொடுப்பாங்க. ஒரு ட்ரையாங்கிள் ஒரு ஸ்கொயர் கொடுத்துருவாங்க. அப்ப நீ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இங்க இருந்து கண்டினியூ பண்ணி என்ன இருக்கோ அதை நீ அங்க டிரா பண்ணிட்டு போகணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, செகண்ட் ஒன் பாருங்க, சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் ரெக்டாங்கிள் அண்ட் ட்ரையாங்கிள் மூணு கொடுத்துருக்காங்க. இதுதான் உங்களுக்கு ரூல். நீங்க என்ன பண்ணிட்டு போகணும்? இப்ப இத சர்க்கிள், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள்னு டிரா பண்ணிட்டு போகணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? சர்க்கிள் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? ரெக்டாங்கிள் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? ட்ரையாங்கிள் இருக்கு. அப்ப மறுபடியும் நீ ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன பண்ணணும்? சர்க்கிள், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் இதுதான் நீ என்ன பண்ணணும்? டிரா பண்ணிட்டு போகணும். மறுபடியும் சர்க்கிள், ரெக்டாங்கிள் அண்ட் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? இப்படிதான் உங்களுக்கு வந்து க்வெஸ்சன்ல கேட்பாங்க. நீ என்ன பண்ணுவோம்? ரிப்பீட்டட் பேட்டர்னாவே வந்ததே திரும்ப திரும்ப ஃபர்ஸ்ட் என்ன ரூல் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுபடி நீ டிரா பண்ணிட்டு போகணும். ஓகேங்களா? இதே மாதிரி தான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம்மும் நான் கொடுப்பேன். நீங்க என்ன பண்ணணும்? இதே மாதிரி கலர் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணும். ஓகேங்களா? தேங்க்யூ.